வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948 3 5. கடலூர் மாவட்டம் லட்சுமணாபுரத்தைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவருக்கும் அதே பகுதியில் உள்ள மாப்புடையூர் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்வேதா என்பவருக்கும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் நடைபெற்றுள்ளது. ஹிட்டாச்சி ஓட்டுநரான சக்திவேல் தாம் பணிக்கு செல்லும் இடங்களுக்கு மனைவியையும் அழைத்து சென்று தங்குவதை வாடிக்கையாக கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அதன்படி சின்ன சேலத்தை அடுத்த வி அலம்பலம் கிராம ஏரியில் மண் அள்ளும் வேலை செய்து கொண்டிருந்த சக்திவேல் அதே பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து தனது மனைவியோடு தங்கி குடும்பம் நடத்தி வந்தார். என்னதான் கை நிறைய சம்பாதித்தாலும் தமக்கு குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் சக்திவேலுக்கு இருந்துள்ளது. குழந்தை பிறக்காததற்கு ஸ்வேதாதான் காரணம் என சக்திவேல் அவ்வப்போது அவரோடு சண்டையிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதே போலத்தான் கொலை சம்பவம் நிகழ்ந்த அன்றும் சக்திவேலுவுக்கும் ஸ்வேதாவிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த சக்திவேல் ஸ்வேதாவை அடித்தே கொன்று அவரது உடலை சாக்குப்பையில் கட்டி ஏரிக்கரை அருகே குழி தோண்டி புதைத்ததாக சொல்லப்படுகிறது. அத்தோடு உன் தங்கச்சி என்னை விட்டுட்டு போயிட்டா அவளை ஏரியில புதைச்சிட்டேன், என் வண்டியையும் அங்கதான் நிறுத்தி இருக்கிறேன் என ஸ்வேதாவின் சகோதரருக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் மூலமாக தகவல் சொல்லிவிட்டு சக்திவேலுவும் அங்கிருந்த மரம் ஒன்றில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஸ்வேதாவின் சகோதரர் அளித்த தகவலின்படி அங்கு சென்ற போலீசார் மண்ணில் புதைக்கப்பட்ட ஸ்வேதாவின் உடலையும் தூக்கு கயிற்றில் தொங்கிய சக்திவேலின் உடலையும் மீட்டனர். குழந்தை பேரு தொடர்பாக ஏற்பட்ட தகராறுதான் இந்த சம்பவத்திற்கு காரணமா அல்லது வேறு எதுவும் காரணமா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948 3 5. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.